ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மஜித். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டில் அதிகமாக சாப்பிடப்படுற டிஷ் இட்லி. நம்ம சாஃப்ட்னஸுக்கு ஒரு பொருளை உதாரணம் சொல்லணும்னா எதை கோட் பண்ணுவோம்? நார்மலாக மல்லிகைப்பூ இட்லி மாதிரி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஹார்ட்னஸ்க்கு கோட் பண்ணுறது நம்ம வீட்டில் செய்கிற கல் இட்லி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஹார்ட்னஸ்ஸு சாஃப்ட்னஸ்ஸு எல்லாத்துக்குமே இட்லி ஒத்து போகும். அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ள ஒரு இட்லியோட கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, இட்லி எங்கே ஆரிஜின் ஆச்சுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஐ திங்க் 95% தமிழ்நாடுன்னு சொல்லுவீங்க. நோ, 98 கர்நாடகா. நோ, ஓகே, அப்போ இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் தான் ஆரிஜின் ஆகிருக்கும். நோ, எல்லாம் மனசை கல் இட்லி மாதிரியே கல்லாக்கிக்கிட்டு கேளுங்க. இட்லியோட ஆரிஜின் இந்தியா இல்லை, இட்லி இந்தோனேஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு உணவு பொருள். 9ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இட்லி இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம்னு பார்த்தா, யுவான் ஸ்வாங் வந்து சைனாவிலேருந்து இந்தியா வரும்போது இந்தியாவில் பாயில்டு ஃபுட் ஐட்டம்ஸே இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் இந்தியாவுக்கு வந்த வருஷம் வந்து 9th century. ஸோ அப்போ அது வரைக்குமே இந்தியாவில் வந்து பாயில்டு ஐட்டமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து பாயில்டு ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இட்லியை பற்றி ஃபஸ்ட்டு எங்கே இந்தியாவில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னடத்தில் வெளியான வட்டராதனே அப்படிங்கிற ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. அதில் யூஸ் பண்ண வேர்டு வந்து இட்டலிகே. இதை எழுதினவர் வந்து சிவகோட்டி ஆச்சாரியா. இவர் தான் இட்டலிகேங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த இட்டலிக்கேங்கிறது எப்படின்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இட்லியோட கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷன். அதில் வந்து மோர்லாம் யூஸ் பண்ணி இட்லி மாதிரி செஞ்சுருக்காங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இட்லி வந்து அதுலேருந்து நிறையா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இட்லியை பற்றி குஜராத்தில் 1250வது வருஷம் வந்து இட்டரா அப்படிங்கிற ஒரு உணவு பண்டத்தை யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அது நம்ம இட்லி மாதிரியே இருந்திருக்கு. இதுதான் இட்லி வந்து இந்தியாவில் இருக்க குறிப்புகள் இட்லியை பற்றி. தமிழ்நாட்டில் முத முத இட்லியை பற்றி எழுதின விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் நூற்றாண்டில் வந்த மச்ச புராணத்தில் தான் இட்லியை பற்றிய குறிப்புகளே இருக்குது. அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இட்லியை பற்றிய செய்தியே கிடையாது. தோசையை பற்றி நிறைய புராணங்கள் எழுதியிருக்கதா சொல்கிறாங்க, ஆனால் இட்லியை பற்றி எந்த ஒரு புக்லேயும் எழுதலை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தோனேஷியாவுக்கு படையெடுத்து போன சோழர்கள் அங்கேருந்து திரும்ப வரும்போது இந்தோனேஷிய சமையல்காரர்களையும் கூட்டிகிட்டு வந்ததாகவும், சோழர்களுடைய கிச்சனில் அவங்க வந்து இட்லி இன்ட்ரடியூஸ் பண்ணதாகவும் ஒரு கதை உண்டு. அதுக்கு பேர் கெட்லி. இந்தோனேஷியாவில் அதுக்கு பேர் கெட்லி. ஸோ அதவே இங்கே யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாளடைவில் அது வந்து இட்லியாக மாறினதாக சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லிக்கு அப்புறம் இன்னொரு ஃபேமஸான இட்லி என்னது, ரவா இட்லி. இந்த ரவா இட்லி வந்து இந்தியாவோட ஆரிஜின் தான். இது எப்போ வந்ததுன்னா, வேர்ல்டு வார் 2 அப்போ வந்தது. வேர்ல்டு வார் 2 அப்போ இந்தியாவில் வந்து ஃபுல்லாக அரிசி பஞ்சம். ஸோ அரிசி கிடைக்கல. ஸோ அப்போ பெங்களூரில் இருக்க மாவழி டிஃபன் ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான் ஏன் அரிசிக்கு பதிலாக ரவையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திங்க் பண்ணி ரவா இட்லியை யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி பெங்களூரில் போனால் மாவழி டிஃபன் ரூம்ஸில் நம்ம ஒரிஜினல் ரவா இட்லியை சாப்பிட்லாம். இதை தவிர நம்ம சென்னைக்கும் இட்லியில் ஒரு பெரிய ரோல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி இனியவன். இவர் வந்து 2000 வகையான இட்லியை வந்து விற்பனை செய்கிறாரு. இவர் தான் மொத முத இட்லி டேன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. எப்போனா மார்ச் 30, 2015 அப்போ. அன்னிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு ஃபுல்லாக இட்லி டே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம நம்புறதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும், ஆனால் கொண்டாடுறாங்க. ஃபுட்டீஸ் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது ஃபுட்டீஸ். இட்லிக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கல, அவங்கெல்லாம் இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னங்க இட்லி ஸ்டோரி, எப்படி இருந்தது? மல்லிகைப்பூ மாதிரியே சாஃப்டாக இருந்ததா? நாளைக்கு காலையில் எல்லாம் இட்லி சாப்பிட்லாமா? இப்போதைக்கு பாய்.